ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஏர்த் டே புவி தினம் அன்றைக்கி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1969ஆம் ஆண்டில் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த யுனெஸ்கோ மாநாட்டில் வந்து பீஸ் ஆக்டிவிஸ்ட் ஜான் மெக்கோனல் தாய் வீடாகிய இந்த பூமியையும் அமைதியின் கருத்தையும் மதிக்கிறதுக்காக இந்த வேர்ல்ட் எர்த் டேயை முன்மொழிந்தார். இந்த வேர்ல்ட் எர்த் டே பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி தான் கொண்டாடுவதற்கு முன்மொழியப்பட்டது. பின்னர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் செனட்டர் கேலோட் நெல்சன் 1970ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று நாடு தழுவிய சுற்றுச்சூழல் அறிவொழியை நடத்த முன்மொழிந்தார் மற்றும் அதற்கு எர்த் டே புவி தினம் அப்படின்னு மறுபெயரிட்டார். இந்த எர்த் டே உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தற்போது அபாயகரமானதாக இருக்கும் உலகளாவிய காலநிலை நெருக்கடியை ஒப்புக்கொள்ளவும் மக்களை ஒன்றிணைக்குது. இன்டர்நேஷனல் மதர் எர்த் டே அப்படின்னு இது அழைக்கப்படுது. இந்த சிறப்பு நாள் மக்கள் தொகை பெருக்கம், பல்லுயிர் இழப்பு மற்றும் சுற்றுச்சூழலின் தரம் குறைதல் போன்ற கவலைகளை மையமாக கொண்டிருக்கு. எர்த் டே ஆர்கனைசேஷன் இந்த 2022க்கு எர்த் டேயுடைய தீம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் இன் ஆர் பிளானட். ஸோ இந்த எர்த், இந்த பூமி அப்படின்றது பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இல்லையா. மனிதர்களாகிய நாம் வாழக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் கொண்ட இந்த பூமியை தேவன் நமக்கு பரிசாக அளித்திருக்கிறார். ஸோ இதை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவறுப்பாக்கினீர்கள். பாருங்கள், தேவன் நமக்கு வந்து செழிப்பான தேசத்தை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ எல்லா வளங்களும் உள்ள தேசங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா. இந்த பூமி முழுவதுமாக அப்படி தான் தேவன் படைத்தார். ஆனால் நம்முடைய மீறுதலின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக தேசம் தீட்டுப்படுது, அதாவது இந்த பூமி தீட்டுப்படுது. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள், இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அதாவது நம்ம நீதியின் பாதையில் நடக்காமல் அநீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நாம் தேசத்தை, அதாவது இந்த பூமியை நாம் தீட்டுப்படுத்துகிறோம். இந்த பூமியை நாம் தீட்டுப்படுத்துறதுனால தான் இந்த இயற்கையுடைய ரிஃப்ளெக்ஷனை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இது ஏன் நடக்குது? ஸோ நம்ம தான் தப்பு பண்ணுறோம் இல்லையா. ஸோ நமக்கு தானே தண்டனை வரணும். ஏன் இந்த பூமியில் அதோடய ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களாகிய நாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டவங்க? இந்த பூமியில் இருக்கிற மண்ணிலிருந்து தான் தேவன் நம்மை உண்டாக்கினார். அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி தான் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த மாம்சம் மண்ணிலிருந்து உருவானது தான் இல்லையா. ஸோ இந்த மாம்சத்தின் மூலமாக நம்ம செய்கிற, அதாவது இந்த ஜீவன் இருக்கும் பொழுது இந்த மாம்சத்தின் வழியாக நாம் செய்கிற எல்லா கிரியைகளுக்கு தக்க விளைவை வந்து இந்த பூமி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஊரில் நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன சொல்வோம், இந்த ஊரில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க ஜனங்கள்லாம், அதனால எங்களுக்கு நல்லா மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்களா, நமக்கே தெரியுது இல்லையா. ஸோ ஜனங்கள் சரியாக இருந்தால் அங்கே ஆசிர்வாதம் தங்கும், அங்கே பூமி செழிப்பாக இருக்கும். ஸோ நம்முடைய கிரியைகள் தவறாக இருந்துச்சுன்னா அது இந்த மண் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இந்த பூமி அதை நமக்கு வெளிப்படுது. அதனால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக இந்த பூமி பாழாகாதபடிக்கு, இந்த தேசங்கள் அழியாதபடிக்கு தான் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் கழுவும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் அங்கு கழுவப்படுது. அப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் வாழும் பொழுது இந்த பூமிக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நமக்கும் இந்த பூமி ஆசீர்வாதமாக இருக்கும். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் மனிதர்களாகிய நம்ம கரத்தில் கொடுத்து அதை ஆண்டு கொள்ளும்படியாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஆளுகை செய்கிறாருன்னா அவருடைய இஷ்டத்துக்கு பண்ண மாட்டார் இல்லையா. அவர் அதை என்ன பண்ணுவார், அந்த ஜனங்களை பத்திரமா பார்த்துக்குவார், அவர்கள் தேவைகளை சந்திப்பார் இல்லையா. அதுதான் ஆண்டு கொள்வது. ஆண்டு கொள்வதுன்னா நம்மளை குடும்பப்படுத்துறது, அது அழிக்கிறதும் கிடையாதுங்க, அவர்களை காப்பாற்றுவதும் பாதுகாப்பதும் அவர்கள் தேவைகளை சந்திப்பதும் தான். அதே போல தான் நம்ம கையில் தேவன் கொடுத்த இந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது.
நம்முடைய வாழ்நாட்களில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் போகும்போது குப்பையை போடுது. ஸோ நம்ம வீடு, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா குப்பையை வீசுவோமா? ஸோ தேவன் கொடுத்த இந்த பூமியை நாம் ப்ரெஷியஸாக பார்க்குறோன்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டோம், ரோட்டில் போகும்போது அங்கங்கே குப்பையை போட மாட்டோம், குப்பை தொட்டியை தேடி நம்ம போடுவோம். ஸோ அதே மாதிரி தேவன் நமக்கு கொடுத்த இந்த கிஃப்டாகிய இந்த பூமியை நம்ம வெளியரங்கமாகவும் சரி, நம்மளுடைய கிரியைகள் மூலமாகவும் சரி, இந்த பூமியை நாம் தீட்டுப்படுத்தாமல் சுத்தமாய் பாதுகாத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கும் பொழுது இந்த பூமியும் செழிப்பாயிருந்து நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். இப்படி ஒவ்வொருவரும் தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை பாதுகாத்து சந்தோஷமாக செழிப்பாக தேவனுடைய இயற்கை வளங்கள் எல்லாவற்றினாலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.